இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 12/4/2022 ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கு பத்தில் வரக்கூடிய கேதுவால் எப்படி இருக்கும் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது பதவி நாசம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து வேலையில் சில சிரமங்களை கொடுக்கும், வேலையின் மீது வெறுப்பு கொடுக்கும், வேலையை இழக்கச் செய்யும், வேலை இல்லாமல் சில கஷ்டப்படுறது, தொழிலில் கஷ்டத்தை கொடுக்கறது, தொழிலில் லாபம் போதுமான அளவுக்கு இல்லை, வியாபாரத்துலேயும் சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த ஜீவனஸ்தானத்தை அது முழுமையாக பாதிக்கடைய செய்யுங்க. அதாவது கடினமான உழைப்பு, உழைத்தாலும் கூட ஒன்றும் பெரிய அளவுக்கு நன்மை கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை கொடுக்கும். அதே சமயத்தில் நான்கில் வந்து ராகு இருக்கிறதுனால அவங்களால ஆசைப்படாமலும் இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டாலும் குறைந்த வருமானம் தான் கிடைக்கும், வேலைக்காக வந்து அலைஞ்சு திரிவாங்க, ரொம்ப ரொம்ப தொல்லைகளும் துன்பங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக தான் இந்த மகர ராசிக்கு நிச்சயமாக இது இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 10ல் கேது இருக்கிறதுனால மகர ராசியை பொறுத்த அளவுக்கு வேலை வியாபாரம் தொழில் கிடைச்சதை சரியாக பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. இருக்கிற வேலையில் குறை சொல்லாமல் அதில் எப்படி நீங்கள் முன்னேறலாம், வளர்ச்சி அடையலான்றது பார்க்கறது நல்லது. இருக்கிற தொழிலை விரிவாக்கம் செய்வது, அதில் எப்படி நீங்கள் வளர்ச்சி அடைய முடியுன்றது பார்க்கறது நல்லது. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வெறுப்புத்தன்மை தான் கொடுக்கும். என்ன தான் உங்களை உயர்ந்த வேலையில் உட்கார வச்சாலும் அதில் ஏதாவது குறை சொல்லுவீங்களோ ஒழிய அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த கேது அங்கே இருக்கிறதுனால அதில் உள்ள குறைகளையும் அதில் உள்ள வெறுப்புகளையும் தான் வெளிப்படுத்த செய்யும். அந்த இடத்துல ஒரு பிடிப்பு ஏற்படாது. வேலை வியாபாரம் தொழிலில் ஒரு பிடிமானமற்ற நிலை, என்னப்பா வேலை இது, நாய்ப்பாடாக இருக்குது, லோலோன்னு அலையிறதா இருக்குது, அலைஞ்சு திரியறதா இருக்குது, கடைசியில் ஒன்றும் மிஞ்சல் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்புத்தன்மையான ஒரு பேச்சை இந்த இடத்துல கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உயர் அதிகாரியிடம் அனுசரித்து போகிறது, கூட வேலை பார்க்குறவங்கக்கிட்ட வந்து விட்டு கொடுத்து போகிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் இறங்கித்தாங்க போயாகணும். வெறுப்புத்தன்மை இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய அந்த அது ஒரு நிலைத்து இருக்கணும், அதில் நீங்கள் நிலைச்சி வெற்றி பெறணும் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரியான விட்டு கொடுத்து போகிறது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா மகர ராசிக்காரங்க வேலையை இழப்பாங்க, தொழிலை இழப்பாங்க, பல மாற்றங்கள் இருக்குங்க. வேலைக்காக வெளிநாடு, வெளியூர், இருக்கிற இடத்த விட்டு ஓடக்கூடிய ஒரு அமைப்பு, மறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, கஷ்டத்தின் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கேது உண்டு பண்ணிவிடும் சரிங்களா. அதுவே வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அந்த 10ஆம் இடமான துலாம் ராசிக்குள் வேறு ஏதேனும் கிரகம் இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக இன்னும் துன்பத்தை அதிகரிக்கும். அதன் மூலமாக பல தொல்லைகளையும் தொல்லை துன்பங்கள் வாழ்க்கையை முழுமையாக வெறுக்க செய்துவிடும், தனித்திருக்க செய்துவிடும். ஏமாற்றம், தோல்விகள், கஷ்டம், இந்த மாதிரி நெகட்டிவான பாயிண்ட்ஸை கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் வலி இழந்திருக்கு அப்படின்னா சொல்லவே வேணாங்க, உங்களை துவைச்சி தொங்க விட்டுடும். ரொம்ப பாடுபடுவீங்க பணத்துக்காக, நீங்கள் ஏறாதவங்க இடம் ஏறுவீங்க, கேட்காதவங்ககிட்டலாம் உதவி கேட்கறது, இந்த மாதிரி ரொம்ப அவமானமான செயல்பாடுகள் இருக்கும். தவறான பாதையில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும், கஷ்டத்தை கொடுத்துரும். இதுவே வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி பலுவாக இருக்குது அப்படின்னா அதனுடைய அமைப்பு ஒன்றும் பெரிதளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. சிறு சிறு சிரமங்களை கொடுத்தாலும் அதை சமாளித்து நீங்கள் சரி பண்ணிவிடுவீங்க. வேலையில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், பணிச்சுமையை கொடுக்கும், ஏமாற்றத்தை கொடுக்கும், எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பலன் இல்லைன்னு இருந்தாலும் வேறு வழி கிடையாது, இதை செய்தாகணுன்ற ஒரு பிடிமானத்துடன் அந்த வேலையை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் அது நல்லபடியாக இருக்கும். அப்போ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி பலமாக இருந்தால் ஒரு வகையில் மகர ராசிக்கு நல்லபடியாக இருக்கும், நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல வேலையில் முன்னேற்றம், தொழிலில் ஓரளவுக்கு வளர்ச்சி வெற்றி, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாருக்குமே ஜனனகால ஜாதகத்தில் தசாபுக்தி பலமாக இருப்பதல்ல சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.